ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம ஒசூரில் பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் நான் வினாடி வீடியோ போடாமட்டுன்னா எனக்கு மனசுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் அவ்வளோ டிசைன்ஸ் வச்சிருப்பாங்க, சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி, அல்டிமேட்டாக டிசைன் வந்து இவங்க கிட்ட மட்டும்தான் கிடைக்கும், இவங்க கிட்ட மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இன்னைக்கு இந்த வருஷம் 2024 நிறைய டிசைன்ஸ் வந்திருக்கு, என்னென்ன காட்டுறேன் வாங்க உள்ள போகலாம். ஸோ இந்த செட்டில் இன்னைக்கு நிறைய விநாயகர் இருக்கு, ஒன்றுனா காமிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தவங்க விநாயகர் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ட்ரெஸ் கோட்டிங்கோட கொடுத்துருக்காங்க, எல்லாமே மும்பைலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ண விநாயகர். ஒன்று ஒன்றுமே அல்டிமேட்டான டிசைனில் இருக்குது. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாமே தலைப்பா கட்டி வச்சு அல்டிமேட் டிசைன் எல்லாமே ஒயிட் கலர் கொடுத்துருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா மும்பைலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ண, எல்லாமே மும்பைலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணது தான். எவ்வளோ டிசைன் வேணுமோ அவ்வளோ டிசைன் இருக்குது. 200+ டிசைன்ஸ் வந்து இந்த விநாயகர் வந்து வச்சுருக்காங்க. எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் நிறைய விநாயகர் இருக்கிருக்காங்க. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக பார்க்கலாம், நீங்கள் இந்த ஏரியா ஃபுல்லாகவே விநாயகர் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி டிசைன் நம்ம ஒசூரில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த மட்டும்தான் கிடைக்கும், இந்த ஷெட்டில் மட்டும்தான் கிடைக்கும். எல்லா விநாயகரும் காமிக்கிறேன் வாங்க, எல்லாமே பார்க்கலாம். ஸோ கைஸ் பார்க்கலாம். ஸோ ஒன்று ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்காது, அதான் இருக்கணும் இல்லை, நிறைய டிசைன்ஸ் இருக்குது. ஸோ இந்த நம்ம இந்த டிசைன் பார்க்கலாம். இந்த டிசைன் வந்து எப்போ மோஸ்ட் காமியான ஒரு டிசைனு, எல்லாத்துக்குமே வந்து துணி கொடுத்துருக்கனால எல்லாமே அல்டிமேட்டாக தூக்கி தருது. ஸோ சின்ன விநாயகர்னாலுமே வந்து ஃபினிஷிங் எந்த குறையும் இல்லாமல் ரொம்பவே சூப்பராக பண்ணுறாங்க. ஸோ இது பார்க்கலாம். ஒரு லால் பாக் டிசைனில் கொடுத்துருக்காங்க, எல்லாமே கிளாத் போட்டிருக்கனால அல்டிமேட்டாக உங்களுக்கு தூக்கி தரும். ஒரு ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1 அடி 2 அடி 6 அடி உங்களுக்கு என்ன டிசைன் இருக்கும். இந்த வருஷம் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விநாயகர் சொல்லலாம். இது இந்த பாருங்கள், ஒரு குட்டி குழந்தை வந்து மாடு ஓட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க, ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்குது. இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் ரொம்ப யூனிக்கான டிசைன்ஸ் உங்களுக்கே தெரியும். ஸோ இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து புக்கிங்ன்றது பண்ணிக்கணும். ஸோ இதுவும் பார்க்கலாம். நீங்கள் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கிளாத், 99% கிளாத்தில் தான் இருக்குது. கிளாத் இல்லாததுக்கு விநாயகரே இல்லை. அழகாக இருக்குது பாருங்கள், பேபி ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலே வந்து ஒரு 4-5 பீஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஆனால் புக் பண்ணியிருந்தோம் ஃபஸ்ட்டே வந்து சின்னதாக எப்போ போனாலும் கிடைக்கும் அப்படின்னு வந்து நினைக்கவே நினைக்காதீங்க. ஸோ கேஷ் இது பார்க்கலாம். ஒரு 2 பீஸ் சம்திங் இருக்குது. அழகான கொஸ்டின் வந்து இருக்கு. ஒன்றுமே யூனிக்கான டிசைன்னால இதுதான் நல்லா இருக்குது, அதுதான் நல்லா சொல்லவே முடியல. அவ்வளோ அருமையாக இருக்குது எல்லா டிசைனுமே, அவ்வளோ அருமையாக வந்து கொடுத்துருக்காங்க எல்லாமே. இந்த மாதிரி நமக்கு வந்து ஒசூரில் கிடைக்கிறது இவங்கக்கிட்ட மட்டும்தான் கிடைக்கிது, இவங்கக்கிட்ட மட்டும்தான் கிடைக்கிது. ஸோ நிறைய இடத்துல நிறைய விநாயகர் இருக்கலாம், ஆனால் இவங்ககிட்ட வர ஃபினிஷிங்கும் இவங்க இருக்கிற கிளாத் டிசைன்ஸும் வேறு எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை. நிறைய இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்கும். பார்க்கலாம், நிறைய காட்டே இருக்கலாம். சரி, நம்ம இன்னும் நிறைய இருக்குது, வாங்க பார்க்கலாம். ப்ளஸ் இந்த டிசைன் பார்க்கலாம். ஒரு 2 மேலே 1.5 ரூபா டிசைன் கொடுத்துருக்காங்க. ஆனால் விநாயகரோட லுக்கு மட்டும் அல்டிமேட்டு. ஒன்று பாருங்கள், எவ்வளோ அழகாக டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க. சின்ன விநாயகர் வந்து காம்ப்ரமைஸே இல்லை டிசைன்ஸுக்கு மட்டும். லுக் வைஸாகட்டும் ஃபினிஷிங் வைஸாகட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது ஒரு டிசைன் பாருங்கள், எல்லாமே துணி கொடுத்துருக்காங்க. இந்த துணியில் இவங்க வந்து ஃப்ளவர் கொடுத்து ஒரு மணிலாம் கொடுத்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்படியே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டிசைனு, இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் கொடுத்து புது புதுசாக இருக்குது எல்லாமே. இங்கே பாருங்கள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலப்பாக்கட்டு கொடுத்து இதுவும் ஃபெதர் கொடுத்து ரியாலிட்டிக்காக எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து ஒரிஜினல் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லைன் ஃபுல்லாகவே பார்க்கலாம். அப்படியே ஒன்றுமே சூப்பராக இருக்கும். அப்படியே லைன் ஃபுல்லாக அப்படியே பார்த்துட்டே வாங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை வயசு இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் இருக்கும். ஸோ கைஸ் இது ஒரு வகையான டிசைன், பேபி விநாயகர் சொல்லலாம். இப்போ பாருங்கள், க்யூட்டாக அழகான கலரில் கொடுத்துருக்காங்க, பிங்க் கலரில். ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது இந்த விநாயகர்லாம். ஸோ இதில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது. ஸோ அந்த டிசைன் அப்படியே காட்டுறேன். ஸோ கைஸ் நம்ம இது பார்த்தோம், அங்கே ஒரு 3 பீஸ் இருந்துச்சு. அதிலே பார்த்தீங்கன்னா இது ஒரு யூனிக்கான கலரில் கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபெதர் வச்சுலாம் கொடுத்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மணி வச்சுலாம் கொடுத்துருக்காங்க, கோல்டன் கலரில். ரொம்ப யூனிக்காக இருக்குது. தென் வந்து இது பார்க்கலாம், இது இதுவுமே சின்னதாக இருந்தாலுமே ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த லைன் ஃபுல்லாக பாருங்கள், அப்படியே ராஜகோலத்தில் இருக்கும், பேபி விநாயகராக இருக்கும். தென் வந்து புது புதுசான ஒரு ஸ்டைலெலாம் கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஃப்ளவர் வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக எல்லாமே ரியல் கிளாத்து. தென் இது வந்து சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம மாடு வந்துட்டு பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் அப்படியே இப்படி வந்தீங்கன்னா சூப்பரான பீஸ் ஒன்று இருக்குது பாருங்கள். ஒயிட் கலர் ஃபெதர் கொடுத்து, ஒயிட் கலரில் கொடுத்து ஃபெதரு, தென் தோத்தி எல்லாம் கொடுத்து அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து புது பீஸ், எல்லாமே நியூ டிசைன். பின்னாடி ஃபெதர் கொடுத்துருக்காங்க, கிருஷ்ணர் எப்படி இருக்கோ அப்படியே வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா. ஸோ அப்படியே இந்த லைன் இந்த 3 பீஸுமே பாத்தீங்கன்னா ரொம்பவே டிசைன் அழகா கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்கான பீஸ் இதெல்லாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லால் பாக் டிசைனில் கொடுத்துருக்காங்க.
நம்ம மும்பையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான வேணும்னு சொல்லலாம். லால்பாக் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ட்ரெண்டிங்காக இருக்க ஒரு டிசைனு, அதில் இவ்வளோ குட்டிஸாக அழகாக ஃபெதர்லாம் வச்சு ஒரு டிசைனில் கொடுத்ததுக்கு ரொம்ப யூனிக்கான பீஸாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஷன் தான் பார்த்துருக்கோம், இன்னும் பார்த்தீங்கன்னா ரெண்டு செக்ஷன் இருக்குது. ஸோ இன்னும் ரெண்டு செக்ஷனில் ஒரு செக்ஷனையும் நம்ம யூனிவர்சல் பார்க்குறோம், ரெண்டு செக்ஷனில் நம்ம எவ்வளோ வேணும்னு யோசிச்சு பாருங்கள். நிறையவே டிசைன்ஸ் இருக்குது, சொல்ல சொல்ல வார்த்தை இல்லை, அவ்வளோ டிசைன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், எவ்வளோ சின்னதாக அழகாக அது ஒரு டிசைனே எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரிலாம் பார்த்தா யாருக்கு தான் பிடிக்காது, அவ்வளோ க்யூட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய இருக்குது ஒன்றும் கைஸ், இந்த ஒரு அடி அரை அடி பார்த்திங்கன்னா நம்ம ஊர் சைடு பார்த்திங்கன்னா பெருசாக சொல்லிகளெல்லாம் இருக்காது, மேக்ஸிமமாக விநாயகர் மாதிரி தெரியும் தான். இன்னும் இங்கே பாருங்கண்ணா ராஜா மாதிரி ஒருத்தர் இருக்கிற பாருங்கள், ஸோ எவ்வளோ க்யூட்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு அடி தான் இந்த விநாயகர், பட் ஆனால் இதோட ஒர்க்கு மட்டும் அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன துணி சின்ன சின்ன இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க, எல்லாமே ரியலாக கொடுத்துருக்கனால ஒன்றுமே அவ்வளோ சூப்பராக தூக்கி தருது நமக்கு. அல்டிமேட்டாக சின்ன விநாயகர் கூட இவ்வளோ சூப்பராக பண்ணுவாங்கன்னு கேட்டால் பண்ணுறாங்க, அது இங்கே மட்டும்தான் கிடைக்கும்ன்றது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்ததாக ஒரு சூப்பரான டிசைன் இருக்குது, அந்த டிசைன் நீங்களே பாருங்கள். எவ்வளோ க்யூட்டான ஃபேஸை கொடுத்து கையில் ஒரு பட்டர்ஃப்ளை வச்சு ரொம்பவே அழகாக இந்த விநாயகரை உட்கார வச்சு க்யூட்டான ஒரு ஃபெதரை கொடுத்து இவ்வளோ சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியாவை விட்டால் வேறு எங்கேயுமே கிடைக்காது, இந்த கடையை விட்டால் வேறு எங்கேயுமே கிடைக்காது. ஸோ இவ்வளோ டிசைன்ஸ் எங்கேயுமே கிடைக்காது, அதுதான் உண்மை. இந்த லைன் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க அப்படியே, இது பாருங்களேன் ஒரு 1.5 அடி சம்திங் இருக்கும், பின்னாடி கொடுத்துரு ஆச்சு, இதோட கை டிசைனு ஒரு ஃபுல் டிசைனுமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்படியே இப்படி வந்தீங்கன்னா திருப்பி அதில் கிருஷ்ணர் டிசைனில் ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க, கீழே மயில், தென் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணனோட கையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பீஸும் நல்லா இருக்குது. ஸோ கைஸ் ரொம்பவே ட்ரெண்டிங்கான ஒரு டிசைன் சொல்லலாம், பெரிய விநாயகர்லேருந்து சின்ன விநாயகர் வரைக்கும் இது ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த வருஷம் ரொம்பவே புதுசாக செஞ்சுருக்கோம் விநாயகர்னா இந்த விநாயகர் தான், அயோத்தி ஸ்பெசிஃபிக்காக வச்சு நடிக்கிறது. பெரிய விநாயகர் சின்ன விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறாங்க, எவ்வளோ க்யூட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்க. சைடில் ஒரு அயோத்தி ராமரை கொடுத்து அயோத்தி கோயில் பின்னாடி கொடுத்து அதுக்கு மேலே நம்ம விநாயகர் வந்து உட்கார வச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கலர் இருக்குது, அப்படி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 4-5 பீஸ் இருக்குது, நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த புக் பண்ணிக்கோங்க, புக்கிங் ஓப்பன் ஆகிடுச்சு, தென் அப்படி இங்கே வரலாம். ஒரு பால் கலரில் வந்து விநாயகர் கொடுத்துருக்காங்க, ரொம்ப க்யூட்டான ஒரு டிசைன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. காய்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடி சொல்லணும், இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 1 அடி 1.5 அடி இந்த ஹைட் தான். இப்போ வந்து 2 அடிக்கு மேலே போகலாம், 2 அடிக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த இந்த விநாயகர் ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி சோஃபா மேலே உட்காந்துருக்க மாதிரி தான், தோத்தி கலர் பார்த்தீங்கன்னா பிங்க், பால் ஐ மீன் பேபி பிங்க்னு சொல்லுவாங்க, பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க, ரொம்ப சூப்பராகவும் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா பிங்க் கூட பார்த்தீங்கன்னா பட்டு வெட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க, அதான் பார்த்தீங்கன்னா அல்டிமேட் எல்லாமே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே 2 கூட நம்ம அயோத்தி ராமர் அதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் பின்னாடி அயோத்தி கோயில் இருக்கும், சைடில் அயோத்தி ராமர் இருக்கும், முன்னாடி விநாயகர் இருக்கும். இது வந்து ரொம்ப புதுசான ஒரு டிசைன் சொல்லுவாங்க, ஏன்னா இது அயோத்திக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு டிசைனு. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா பின்னாடி ஆர்ச் எதுவுமே இல்லாமல் தனியாக விநாயகர் மட்டும் சோஃபாவில் சாஞ்சிருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா பூலாம் கொடுத்து டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்லாமே வந்து கிளாத் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த விநாயகர் தான். ஸோ இதில் வந்து கலர் வேறு, அது வந்து பிங்க்கில் கொடுத்துருப்பாங்க, இது வந்து எல்லோ ஹவுஸ் கொடுத்துருக்காங்க. அங்கே ஒரு டிசைன் பார்த்தோம், அதிலே பார்த்தீங்கன்னா பட்டு வெட்டி கொடுத்துருக்காங்க, கோல்டிஷாக இருக்குது. இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2-2.5 அடி சம்திங் வரும் இது ஓகேங்களா. எல்லாமே ஃபினிஷிங் வைஸ் எந்த குறையுமே இல்லை, எந்த விநாயகருமே குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. ஸோ கைஸ் அடுத்த விநாயகர் பார்க்கலாம், இது பாருங்கள் நரசிம்மர் இங்கே கொடுத்து சைடில் ஒரு சிங்கத்தை கொடுத்து பின்னாடி ஒரு நல்ல ஆர்ச் டிசைனை கொடுத்து உட்கார வச்சுருக்காங்க. ஸோ இதோட தோத்தி பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க, இப்போ பேலை இது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லைன் ஃபுல்லாக நிறைய டிசைன்ஸ் வச்சுருக்காங்க, ஸோ நிறைய அந்த பார்த்த டிசைனில் நிறைய கலர் வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே இங்கே பார்க்கலாம், ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த டிசைனு, பின்னாடி ஒரு சோஃபா சீட்டில் உட்காந்துருக்க மாதிரியும் அருமையான ஒரு டிசைன் இது, சின்னதாக இருந்தாலுமே அழகாக தூக்கி தருது. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா சேம் அதே தான், எல்லாமே மோஸ்ட்லி உட்காந்துருக்க டிசைன்றதுனால ஒரு ஒரு கலரும் மாற்றி நமக்கு யூனிக்காக கொடுத்துருக்காங்க. அப்படியே வாங்க இந்த டிசைனை பாருங்கள், சிங்கத்து மேலே உட்காந்து அல்டிமேட்டாக தூக்கி தராரு. இந்த நேரம் பார்த்தீங்கன்னா இந்த ஷெட்டில் இந்த நேரம் மட்டும் தான் துணி இல்லை, பிகாஸ் இது வந்து ஒரு யூனிக்கான ஒரு டிசைன், பிகாஸ் ஆந்திராவில் காளி பக்கன்ற ஒரு ஊரில் இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு, இதே பொசிஷனில் அந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா அது வந்து கெட்டி போகிற ஒரே ரீசன் இருக்காங்க, ட்ரெஸ் இல்லாமல் அது எப்படி இருக்கோ அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செட்டில் இது ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குது, வேணுன்றவங்க வந்து ஃபஸ்ட்டு புக் பண்ணிக்கோங்க, அப்படியே அடுத்த செக்ஷன் போகலாம் வாங்க. நம்ம இந்த விநாயகர் செட்டில் நிறையவே பார்த்துருக்கோம், இன்னுமே ஒரு செக்ஷன் இருக்குது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 2 செக்ஷன் முடிச்சிருக்கோம், இன்னொரு செக்ஷன் இருக்குது. ஸோ அந்த செக்ஷனில் இந்த விநாயகர் ஃபஸ்ட்டு பார்க்கலாம், ஒரு 2 ஃபீட் இருக்கும், செம்மையாக கொடுத்துருக்காங்க டிசைனு, ஸ்டோன்லாம் வச்சு ஃபெதர் கொடுத்து
பயங்கரமான கலர் இது, நல்ல யூனிக்கான கலர்ஸ் இது. அப்படியே இங்கே வந்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா கதை கொடுத்து, மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளவர் கொடுத்து, அல்டிமேட்டாக ஸ்டோன்லாம் கொடுத்து ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த லைன் ஃபுல்லாக பார்த்துட்டே வாங்க. ஸோ அதை நம்ம இங்கே இப்போ அங்கேயே பார்த்தோம், அதில் இது ஒரு கலரு. தென் இது நீங்கள் பார்க்கலன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டிஷாக கொடுத்து ஒயிட் கலரில் கொடுத்து, பயங்கரமான காம்பினேஷன் இருக்குது. இதெல்லாம் சூப்பர் காம்பினேஷன் இது, அவ்வளோ அருமையாக கொடுத்துருக்காங்க. அப்படியே இப்படி வந்தீங்கன்னா நம்ம சிவனை வந்து பின்னாடி பேக்ரவுண்டில் கொடுத்து, முன்னாடி நம்ம விநாயகர் கொடுத்து, இது எப்பவுமே ஒரு ஸ்பெஷலான ஒரு இதுதான். பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க. தோத்தி வந்து பார்த்தீங்கன்னா பிங்க்கு, ஷால் வந்து வந்து ஒயலெட்டு. ஸோ இன்னொரு விநாயகர் பார்த்துருப்போம் தனியாக ஒரு 2 அடி ஃபிட்னு, அதில் இது ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. தென் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டி தோத்தியில் கலர் மாற்றி மாற்றி ஒரு 4-5 டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நம்ம பார்த்தோம் அயோத்தி ராமர் டிசைனு, எல்லாமே கலர் மாற்றி கொடுத்துருக்கனால ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. தோத்தியோட டிசைனுமே கூட மாற்றிருக்காங்க, இந்த இதோட டிசைன் கூட மாற்றிருக்காங்க. தென் அதிலே பார்த்திங்கன்னா இது ஒரு கலர் ஒயிட் கலர் கொடுத்துருக்காங்க. இந்த இதில் ரொம்பவே ஸ்பெஷலான விநாயகர்னா இந்த விநாயகர். ஸோ இருக்கிறதுல அல்டிமேட்டான ஒரு விநாயகர் சொல்லலாம். இப்போ கூட நான் நினச்சா இந்த விநாயகரை எடுத்துகிட்டு போய் வச்சலாம்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான டிசைன் கொடுத்துருக்காங்க. நானே இது விட்டுட்டு போகிறது மனசு இல்லாமல் அவ்வளோ அருமையான டிசைன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சக்கரை மாதிரி கொடுத்து, ஃபெதர் கொடுத்து, ஸ்டோன்ஸ் ஒட்டி, இந்த இடத்துல இவ்வளோ சூப்பரான ஒரு கலரை கொடுத்து, தினம் தோத்தி ஒயிட் அண்ட் ப்ளூ கொடுத்து, ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது. இந்த மாதிரி வந்து எல்லா விநாயகரும் வேணும்னா ஃபஸ்ட்டே புக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்கு கம்மியான அடி, ஓகேவா? இந்த லைன் ஃபுல்லாகவே அந்த மாதிரி வச்சுருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா புது புது டிசைன், எதுவுமே வந்து பழைய டிசைன்ஸ் இல்லை, எல்லாமே புது புது டிசைன். ஒன்று ஒன்றா காமிக்கிறவாங்க. இப்போ சின்னதாக எவ்வளோ க்யூட்டாக அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த லைன் ஃபுல்லாகவே அப்படி கொடுத்துருக்காங்க, சின்ன சின்னதாக அழகாக. நம்ம வீட்டில் வைக்கிறதுக்கு அப்புறம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த விநாயகர்லாம். ஸோ அப்படியே பாருங்கள் இந்த விநாயகர் பார்க்கலாம். சின்னதாக நம்ம எவ்வளோ க்யூட்டாக கொடுத்துருக்காங்க. ரெண்டு பக்கமும் சிங்கத்தை கொடுத்து இவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இது எல்லாமே சாம்பிள் தான். இன்னும் இதில் வந்து நிறைய பீசஸ் வரப்போகுது. பெரிய விநாயகரம் வரப்போகுது இவங்க செட்டிலே பார்த்திங்கன்னா 10 அடிக்குமே வரப்போகுது. ஒரு 1 வீக் வெயிட் பண்ணுங்கள். அந்த அது வந்தோடனே வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன். இந்த ஒசூரில் இந்த அளவுக்கு ஒரு விநாயகர் கொடுத்துறதுக்கு இவங்களால் மட்டும்தான் முடியும், இவங்களால் மட்டும்தான் முடியும். ஸோ எதுவும் ஃபஸ்ட்டே வந்து புக் பண்ணிக்கோங்க. நிறைய விநாயகர் இருக்குது. சின்ன விநாயகர்லாம் எப்போ தான் வந்து கிடைக்கும் அந்த சீனே இல்லை. இப்போ வந்து புக் பண்ணால் மட்டும்தான் அப்போ உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோ கஸ்டமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வராங்க. ஸோ அதுக்காக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து புக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நம்ம சொன்னால் நிறைய டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க, ஓகேங்களா? ப்ரோ சொல்லுங்கள், வருஷம் வருஷம் நம்ம வீடியோ போடுறோம், நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படி ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க? சப்ஸ்கிரைபர்லாம் நல்லா கொடுக்குறாங்க, ஓகே சரிங்களா? உங்களுக்கோசமே நாங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறோம், ஓகே சரிங்களா? அதே மாதிரி நம்மக்கிட்ட கலெக்ஷனும் சூப்பராக இருக்குது. சாமி பாம்பே நிஞ்சி வரனால அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் ரேட்டு கொடுக்குறோம். எல்லாம் மும்பைலேருந்தே இருக்கிறோம், எல்லாம் மும்பை நிஞ்சி இருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி தான் ரேட்டு கொடுக்குறோம். நம்ம மாதிரி ஹோல்சேல் ரேட்டுக்கு யாருமே வந்து ஒசூலில் தரமாட்டாங்க, ஓகே. அதே மாதிரி இவ்வளோ அழகாக வந்து சாமி எங்கேயுமே எடுத்துகிட்டு வந்து கொடுக்க மாட்டாங்க, ஓகே. புக்கிங் ஓப்பன் ஆகிடுச்சிங்களா? புக்கிங்கே ஓப்பன் ஆகிட்டே இருக்கிறோம், ஓகே. ஆகிட்டே இருக்குது புக்கிங்கு. இன்னும் பெருசு, இன்னும் சின்னசு எல்லாமே இன்னும் வந்துகிட்டே இருக்கு. இது வந்து சாம்பிள் தான் உங்களுக்கு. இன்னும் வந்துகிட்டே இருக்கும், ஓகே. இப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணால் என்ன ஆஃபர் பண்ணுறீங்க? வாங்க, உங்களுக்கு நான் பண்ணித்தரேன், ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன், வாங்கி தரேன், ஓகே. நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுத்துருந்தாங்கன்னா, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ லைக் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பேர்ஸ் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுங்க, ஓகேங்களா? சாயத் இசை கடி யார் சொன்னாலுமே நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ரேட் கம்மி பண்ணி கொடுங்க, ஓகே. இன்னும் நிறைய டிசைன்ஸ் கொண்டு வாங்க, இன்னும் கொண்டு வரோம், இன்னும் வந்துட்டே இருக்கும், உள்ளோடு இன்னும் கலர் கலராக இருக்கும், இன்னும் டிஃப்ரெண்ட்டாக சாமி வரும், நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சது எது வேணுமோ எடுத்து புக் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக கிடைக்காத சாமி, கடைசி டைம்ல விநாயகர் வந்து கிடைக்கும், கிடைக்காது. எல்லாமே நம்ம கிட்ட வந்து வருஷம் வருஷம் அந்த மாதிரி தான் ஆகும். லாஸ்ட் லாஸ்ட்ல எத்தனையோ பேர் வந்து ரிட்டர்ன் போயிருந்தாங்க. கொஞ்சம் முன்னாடியே வந்து புக் பண்ணி இது பண்ணி வச்சுக்கோங்க, லாஸ்ட் நீங்க எடுத்துக்கோங்க, ஓகே. முன்னாடியே வந்து புக் பண்ணிட்டா நமக்கு எந்த டிசைனா கிடைக்கும், அதுதான் லாஸ்ட் டைம்ல வந்து யாருமே விநாயகர் வந்து கிடைக்காது, அதுதான் இருக்கிற ரியல். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து புக் பண்ணிக்கோங்க. பெரிய விநாயகர் என்ன வருது? பெரிய விநாயகர் நெக்ஸ்ட் வீக் வருது. எவ்வளோ அடி வரைக்கும் வருது நம்மகிட்ட? 10 ஃபீட் வரைக்கும். 10 ஃபீட் வரைக்கும் வருது. எவ்வளோ டிசைன்ஸ் வரும்? டிசைன்ஸு ஏகப்பட்ட டிசைன்ஸ் வரும் ப்ரோ. சின்ன விநாயகரே நான் இவ்வளோ டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம். பெரிய விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் வந்துருக்கோம். வருஷம் வருஷம் இவங்களோட விநாயகர் வந்து இந்த ஒசூரில் பீட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஸ்பெஷலாக டிசைன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விநாயகர் இந்த சீன் வருஷமும் நிறைய டிசைன்ஸ் இருக்குது, இன்னும் நிறைய வரப்போகுதுன்றாரு. ஸோ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நல்லா காமிங்க, உங்களுக்கான டிஸ்கவுண்ட் கண்டிப்பாக கிடைக்கும். பை பை கைஸ்.